ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய். இப்போ நீ வந்து பிரிவில் பார்த்துருக்கேன்னா இந்த வீடியோஸ் எப்படி நம்ம வந்து மேக் பண்ண தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். பட் நான் வந்து ஒன்று வந்து சொல்லிக்கிறேன், வீடியோஸ் கொஞ்சம் வந்து லென்த்தாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஒரு 6 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சொல்லலாம் பாருங்கள். அதுக்கு முடி இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக ஆனாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் பட்டிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அதை ஆளுங்க நோட்டீஸ் வந்து பண்ணி வச்சுக்கப்போ. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மொபைலில் வரும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலை மோசம் அப்படி வந்து ஓப்பன் பண்ணிங்க. அலை மோசம் எல்லாம் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்க். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ்க்கு வந்து பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கு நம்ம வந்து ஃபுல் சைஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள், ரெசல்யூஷன் வந்து 1080 கொடுத்துருக்கேன். அந்த சீர் வந்து 2340 வந்து கொடுத்துருங்க. இது வந்து கொடுக்குறதுக்கு முடி இப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு மாதிரி. அதை நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டு 1080 இந்த சைடு வந்து 2340 இதை மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்து அது கொடுத்தோம் பாருங்கள், இப்போ நமக்கு வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ ஆகிய அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துருவேன். இப்போ நான் அந்த ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ப்ளஸ் வந்து கொடுத்துருவேன். அட்டான் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள், உங்கள் டாக்டருக்கு வந்து கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுங்க. அந்த இமேஜ் வந்து கரெக்டான செட் ஆகிடும். அகைன் அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு முள்ளே நான் கிளிக் பண்ணி அந்த பார் எழுத்து விட்டுருங்க. ஸோ இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீ 30% 30% வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ நான் சும்மா வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணி லாஸ்ட்டு கொடுத்த அப்படின்னு கட் ஆகிடும். இப்போ அகைன் நம்ம வந்து ஆடியோஸ் ஒர்க் பண்ணலாம். அகைன் அந்த ப்ளஸ்ஸினை கிளிக் பண்ணிட்டு 3வது ஆடியோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ஆடியோஸ் ஒர்க் பண்ணி அந்த ப்ளஸ்ஸினை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து அட்டாயிடும். ஸோ என்னோட வால்யூம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆடியோஸுமே இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் 5 செகண்ட் வச்சுட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். அகைன் அந்த ப்ளஸ்ஸினை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் உள்ள போய்ட்டு விவால் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க, இல்லை வேணா நான் அந்த இமேஜோடு வச்சு நான் எடிட் பண்ணேன்னா நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. ஓகேவா, நான் சும்மா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ண வந்து பார்க்க நல்லா இருக்குது, அதுக்காக தான் இந்த அளவுக்கு இந்த இமேஜ் தான். அந்த ப்ளஸ்ஸை இன்னும் கொடுத்தா வந்து அட்டாயிரும். அட்டானதுக்கப்புறம் உங்களோட கையை வச்சு அந்த இமேஜை நீங்கள் வந்து மூவ் பண்ணி எந்த இடத்துல இருந்தோ இந்த அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜுமே அந்த முள்ளே கணக்கு கிளிக் பண்ணிட்டு அந்த பால் எடுத்து விட்டுருங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். 30% 30% வச்சுட்டு கட் பண்ணிங்க. நான் 5 செகண்ட் வச்சுட்டு லாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்து கட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். அகைன் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் இருப்பாங்க 3வது வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் நான் வந்து இன்றைக்கி வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் வந்து கேப்லெட்டில் வைங்க. ஓகேவா, ஓகே நான் வச்சுட்டேன். கொஞ்சம் நான் வந்து டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் அலைமெண்ட் பண்ணேன். 12 நான் வந்து சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஃபாண்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியல் லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ சைஸ் இருக்கு பாருங்கள் மேலே, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ நீங்கள் அவ்வளோ வச்சுருக்கேன். நான் சும்மா வந்து ஒரு 36 வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 36 வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 24 வைங்க. ஓகேவா, வச்சுட்டு இதோட கலர் இருக்கா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுட்டு இதோட டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பாடல் சட்டில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் சைடில் பாருங்கள் 2 பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்டர் கொடுங்க. ஆட் பட்டர் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் அவுட் சைட் இருக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது வந்து பாருங்கள் கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ நான் வந்து பிளாக் கலர் வச்சுறேன். ஓகேவா, அதோட டெக்ஸ்டோட லைனுக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இதோட சைஸ் இருக்குது பாருங்க கீழே. ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு 4, 3, 7 மணி அவ்வளோ வச்சுருங்க சைஸாக. அதாவது வந்து அந்த டெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு லைன் மாதிரி தான், பாட்டு லைனு. அதுக்காக உங்களுக்கு 7 மணி அவ்வளோ வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணிட்டு இந்த பால் எழுத்து விட்டுருங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் 30% 30% வச்சுட்டு ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுங்கள். நான் 5 செகண்ட் வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி லாஸ்ட் அப்படி வந்து கொடுத்துனான்ட்டு கட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த முடியாது. அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த வந்து எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் அடுத்த வந்து இந்த இடத்துல முடியுது. அவன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நடுவில் பாருங்கள் கட்டை கண்டு அப்படி வந்து கொடுத்துட்டு வந்து கட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வந்து கார் காலம் அழைக்கும் போது இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த லைனோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அடுத்த லைன் என்ன வருமோ அதை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சும்மா வந்து டைப் பண்ணிட்டேன். சும்மா நான் வந்து ஒரு 2 டெக்ஸ்ட் மட்டும் நான் வந்து
எடிட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த டிக்கே கார்டு வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ நான் எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வரிசை எந்தெந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணோம் அது அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணால் இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து பிரியில் பார்த்தா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், அடுத்து ரெண்டாவது எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன், மூணாவது எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேங்கிறத ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததில் வந்து பாருங்கள் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. அவன் கிளிக் பண்ணியில் வந்து பாருங்கள் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும், அவன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்னும் வந்து 50 இயர்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஜீரோவில் வச்சுருங்க, கவுண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து அவுட் வந்து அப்படியே இருக்கட்டும். சில வந்து இதில் வந்து அவ்வளோ தான். அகைன் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்து இதில் வந்து பாருங்கள் டிசிஷன் வேர்ப் இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் இதில் வந்து என்ன எஃபெக்ட்னா வந்து இந்த அளவுக்கு பாருங்கள் பார்ட்டிகல் வேர்ப்பை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் பாருங்கள் பொசிஷன் இருக்கும், அதை விட்டுருங்க. இதில் வந்து அடுத்து இருக்கு பாருங்கள் பார்லெக்ஸ். ஸோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு டெக்ஸ்டோட லாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் வச்சுட்டு ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேலை நீங்கள் வந்து என்ன வைக்கணும் வந்து ப்ளஸ் 825 வச்சுருங்க. ஓகேவா? எக்ஸோட வால்யூமும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். ஓகேவா? ப்ளஸ் 125 வச்சுருங்க. அடுத்து பாருங்கள் கீழே வந்து மேக்னெட்டி இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்க நண்பா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து என்ன வைக்கணும் வந்து 0.025 வச்சுருங்க. ஓகேவா? 25 வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் கீழே வந்து டீல் வந்து ஒன்லியாக இருக்கட்டும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இது வந்து 0.5 இருக்கட்டும். அடுத்து வந்து பாருங்கள் ஸ்க்ரீன், அதில் வந்து பாருங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும், வந்து எனபிள் பண்ணுங்கள். ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து எனபிள் பண்ணுங்கள். அடுத்து வந்து பாருங்கள் ஒக்டிவ்ஸ் இருக்கும், அது நீங்கள் வந்து ஒரு 5 வைங்க, கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். 5 வச்சுருங்க. அதில் வந்து 6 இருக்கும், நீங்கள் வந்து ஒரே பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி 5 வச்சுருங்க. ஸோ இதில் வந்து அவ்வளோ நம்ம அகைன் வந்து பேக்கில் வந்து அகைன் அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து திரும்ப வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் அதே அந்த டிசிஷன் வேர்ப் இருக்கும் அதிலே வந்து போங்க. அதில் வந்து இதில் வந்து பாருங்கள் இதில் என்ன எஃபெக்ட்னா இந்த அளவுக்கு பாருங்கள் பிஞ்ச் பிளிச்னா அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்டரை விட்டுருங்க. அடுத்துக்கு பாருங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ நீங்கள் வந்து என்ன வைக்கிறனா வந்து ப்ளஸ் 1 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா? ஃபுல்லாக வந்து 1 வச்சுருங்க. ஸோ அடுத்த கீப்பரையும் வந்து பாருங்கள் டெக்ஸ்டுக்கும் கரெக்டாக வந்து சென்டரில் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? சென்டரில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இதோட வேலை என்ன வைக்கிறோம் வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா? ஓகேவா? 0 ஆக்கி விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ரேடியஸ் இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து கிளிக் பண்ணுறது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 2.500 வைங்க. ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் இழுத்து விட்டுருங்க 2.500. ஸோ இதில் வந்து அவ்வளோ தான். அகைன் வந்து பேக்கில் வந்துட்டு அகைன் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆடாப்ட் கொடுங்க. ஸோ வந்து திரும்ப வந்து ஆடாப்ட் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து பொங்கலாம் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள் மோஷன் பிளர் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுங்கள் நண்பா. ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் டியூன் இருக்கும், அது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 1 இருக்கும், நீங்கள் வந்து ஒரு 1.60 வைங்க. ஓகேவா? கரெக்டாக 1.60 வச்சுருங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பொசிஷன் ஸ்கேல் இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? நீங்கள் வந்து டியூனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் 1.60. ஸோ அவ்வளோதான். அகைன் வந்து பேக்கில் வந்துட்டு அகைன் வந்து அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப எஃபெக்ட்டில் போங்க. திரும்ப எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. ஸோ வந்து ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்கள் 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் வந்து போங்க. அதில் விட்டு இதில் வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங்னு இருக்கும், வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் அந்த ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சியோட இருக்கும், அதோட வேல்யூ வந்து 0.80 வைங்க. ஓகேவா? ஜீரோ பாயிண்ட் 80 வச்சு அடுத்து ஆங்கிள் 1 வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆங்கிள் 1 வந்து கிளிக் பண்ணி இதில் பாருங்கள் நம்ம வந்து கீப்பரை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்டோட ஃபஸ்ட்டில் ஒரு கீப்பரை மார்க் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேல்யூ என்ன வைக்கிறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து உங்களோட என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைமெண்ட்ஸ் வந்து -7 வந்து வைக்க முடியாது, அந்த பாயிண்ட்டே இல்லை. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து -7 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மைனஸ்
7 வைங்க, அப்படி இல்லாமனா நீங்கள் வந்து மைனஸ் 6 வைங்க. ஓகேவா, எங்கிட்ட எல்லா நாளும் நான் வந்து மைனஸ் 6 வச்சுக்கிறேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுங்க நண்பா. ஓகே, உடனே வந்து வைக்க முடியாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, ஏன்னா உடனே வைக்க முடியல இது. ஓகே, நான் வச்சுட்டு ஆங்கிள் ஒன்று வந்து மைனஸ் ஆகிற ஆங்கிள் டூ இருக்காந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து ஆங்கிள் ஒன்று வந்து திருப்ப கிளிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். நாலு இன்னொரு கீ பிரேம் ஆட் பண்ணாமல் விட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீ பிரேம்லேருந்து மைனஸ் 6 வச்சுருங்க. அடுத்த கீ பிரேம் வந்து பாருங்கள், அடுத்த கீ பிரேமுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்படி நம்ம வந்து கீப்பரம் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கீப்பர் மேலே வச்சுட்டு ஒரு கீப்பரம் ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதோட வேலையை வந்து 0 ஆக்கி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இப்போ வந்து ஆங்கிள் 2 வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பரம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இதோட வேலையை வந்து ப்ளஸ் 6 வச்சுருங்க. ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வைக்கணும். ஓகேவா, நீங்கள் வந்து மைனஸ் 7 வச்சுன்னா அதே மாதிரி ஆங்கிள் 2 வந்து ஃபஸ்ட்டு கீப்பரில் வந்து ப்ளஸ் 7 வைங்க. இப்போ நான் வந்து ஆங்கிள் 2 வந்து ஃபஸ்ட்டு கீப்பரில் வந்து ப்ளஸ் 6 வச்சுக்கிறேன். ஓகேவா, என்கிட்ட அந்த 7 பாயிண்ட் இல்லை. ஓகேவா, ஸோ வந்து 6 9 இப்படி தான் இருக்குது என்னோடய அலைமோஷனில். ஓல்டு வெர்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், அதனால தான். ஸோ உங்களோட அலைமோஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 7 வச்சுருங்க. ஓகேவா, ஓகே. நம்ம நான் வச்சு நான் ஆங்கிள் 2 வந்து ப்ளஸ் 6, ஆங்கிள் 1 வந்து மைனஸ் 6. ஸோ இது ரெண்டுமே வைக்கிறது ரொம்ப அவலட்டாக எடுக்குது எனக்கு. ஓகேவா, ஸோ அகைன் வந்து இப்போ வந்து பேக்கில் வந்துட்டு அகைன் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி திரும்ப இந்த எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. ஆட் எஃபெக்ட் வந்துட்டு கொடுத்துட்டு ஸோ அதே இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார் வந்து போங்க. ஸோ அதில் வந்து போங்க, அதில் மிட்டியில் வந்து பாருங்கள் ஓஸ்லேட்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் நண்பா. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து கீப்ரேம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கிள் பாருங்கள், ஆங்கிள் வந்து ஒரு 90 டிகிரியில் வச்சுருங்க. ஓகேவா, ஸோ வந்து இதில் நம்ம வந்து கீப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஆங்கிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீப்ரேம் ஆட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வந்து ஆட் பண்ணிட்டு இதோட வேலை என்ன வைக்கிறன்னா வந்து ஒரு 90 வச்சுருங்க. ஓகேவா, கொஞ்சம் இது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 90 வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கீப்ரேம் அடுத்த கீப்ரேம் பாருங்கள் எந்த இடத்துல ஆட் பண்ணணும் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு கீப்பர் மார்க் பண்ணியிருப்போம். ஓகேவா, அதுக்கும் ஒரு 2 செகண்ட். ஓகேவா, எல்லாம் வந்து ஒரு 3 செகண்ட் தள்ளி ஒரு கீப்பர் மார்க் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ இதோட வேலையை என்ன வைக்கிறேன்னா வந்து ஒரு 28.20 வச்சுருங்க. ஓகேவா, எல்லாம் நீங்கள் வந்து 80 வச்சுருங்க. ஓகே, வச்சதுக்கப்புறம் ஸோ அடுத்து பாருங்கள், கீழே பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அது வந்து ரெண்டுலேயே இருக்கட்டும். அடுத்து வந்து மேக்னோட்டி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அது லிமிட் வந்து இதோட வேலையை என்ன வச்சுன்னா வந்து ஒரு 33 வச்சுருங்க. ஓகேவா, கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள். என்னதில் வந்து 33 வைக்க முடியல, நான் வந்து 34 வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம அந்த எஃபெக்ட் இதில் வந்து அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் எல்லா வீட்டும் வந்து பண்ணியாச்சு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ அகைன் நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். பேக் இன்னும் வந்து ஒரே எஃபெக்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு திரும்ப வந்து ஆட் எஃபெக்ட் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் இருக்கும், வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் இருக்கும், வந்து ஆட் பண்ணுங்கள். இது ஏன் நம்ம வந்து ஆட் பண்ணோம் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு நியூ ஃபாண்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் கொஞ்சம் வந்து கேப் வர வைக்கலாம். அதுக்காக அந்த எஃபெக்ட். இப்போ அந்த ஃபஸ்ட்டில் இருக்குவாங்க லெட்டர் ஸ்பேசிங், வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், கிளிக் பண்ணமே பாருங்கள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் வந்து அலைன்மெண்ட் பண்ணி பார்த்தா அடுத்து பாருங்கள் லைன் ஸ்பேசிங் இருக்குது. இது வந்து எதுக்குன்னா இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் வந்து கேப் வர வைக்க தான். ஸோ இந்த எஃபெக்ட் இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டு டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் வந்து கேப் வரும் பாருங்கள். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. ஸோ ஓகே, இதில் வந்து அவ்வளோதான் நண்பா. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஓரத்தில் போயிச்சு, நான் கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன் கிட்டே. ஓகேப்பா, அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் நண்பா, ரொம்ப வந்து ஒரு ஈஸியான ஆப் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா,
ஓகேவா. இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த பர்சன் டெக்ஸ்ட் உள்ள எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு மூணு ஆர்டர் அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு ஆர்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி போட்டு கொடுத்துருங்க. ஸோ எல்லா எஃபெக்ட்டும் வந்து காப்பி ஆடி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு ஆர்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பேச எப்படி வந்து கொடுத்துருங்க. ஸோ வந்து எல்லா எஃபெக்ட்டும் வந்து பேச ஆகிடும். இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து ஒவ்வொரு அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுமா நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து மேக் பண்ண வேண்டியில்லை, ஒரு எஃபெக்ட் வந்து மேக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் அது நீங்கள் இப்போ நான் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ் மட்டும் ஒரு எஃபெக்ட் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அகேன் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டை போய்ட்டு ஆட் பண்ணி கொடுங்க. ஆட் பண்ணி கொடுத்து இதில் வந்து பாருங்கள் மூணு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து போங்க. ஸோ அது வந்து இப்படி வந்து பாருங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்விங் இருக்கும் அட் பண்ணுங்க. அட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதோடய வேலை வந்து ஒரு 0.16 வைங்க ஓகேவா. ஸோ அடுத்து ஆங்கர் ஒன்று வந்து -6 வைங்க. ஆங்கிள் ஒன்று வந்து -6 ஆங்கிள் 2 வந்து +6 வச்சுருங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ணுறோம். ஸோ பாருங்கள் நண்பா ரொம்ப வந்து ஒரு ஈஸியான எஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா ஓகேவா. ஸோ இதில் நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ண போகிறோம். அகேன் இந்த ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணி இமேஜ் ரெடியில் போய்ட்டு விவாவில் கொடுத்துட்டு இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இந்த டெம்ப்ளேட் தான் நான் ஆட் பண்ணிடுறேன். அந்த ப்ளஸ் வந்து கொடுத்து நான் அட்டானட்டு அப்புறம் அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மேலே வர முடியும் ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில்ஸ் கொடுங்க. அந்த இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து கடை செட் ஆகிடும். அகேன் அந்த டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஓபாஸில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட் உள்ள அந்த பிளாக்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ண. ஸோ பாருங்கள் ஓகேவா. நீங்கள் வந்து எல்லா வீடியோஸும் ரெடி பண்ணி முடிச்சது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கேங் ஆகாது ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மக்களை மேலே பாருங்கள் யாரோ மாதிரி இருக்குது வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடணும்பா. ஸோ அவ்வளோ நம்ம அந்த வீடியோஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் போகிறது கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும் ஓகே. நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை பாய்.